சினிமா பார்க்கறதே ஒரே நாள் இப்போ பார்க்க மாட்டேங்கிறான், 10 நிமிஷம் நிறுத்திட்டு அடுத்த வாரம் மீதி 10 நிமிஷத்தை பார்க்குறானுங்க. அப்புறம் போன மாதம் ஒரு பாதியிலே நிறுத்தினேன் ஒரு படத்தை அப்படின்ட்டு, கிட்டத்தட்ட படத்தை பார்த்து முடிக்கிறதுக்கே ஓடிடியில் 2 மாதம் எடுத்துக்கிறானுங்களே, நீங்கள் எப்படி இங்கே படத்தை எடுத்து முடிப்பீங்க அப்படின்னு? இல்லை சார், நான் பண்ணுறது வந்து ஷார்ட் ஃபில் அப்படின்னா. சரி, எந்த ஊரில் வச்சு எடுக்க போகிறீங்க? அது வந்து உண்மையிலேயே ரொம்ப ஒரு ஆன்மா உள்ள ஒரு கிராமம், சிதம்பரத்துலேருந்து ஒரு 24 கிலோமீட்டர், காட்டுமன்னார் கோயிலேருந்து இந்த பக்கம் அறந்தாங்கி, ஒரு மிகப்பெரிய ஏரி, இந்த இந்த சென்னைக்கே தண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஏரி அந்த 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 பக்கத்தில் தான் இருக்குது. அதுக்கு அதை ஒட்டின மாதிரி உள்ள வீராணம் ஏரியை ஒட்டின மாதிரி அறந்தாங்கின்னு ஒரு சின்ன கிராமம், அங்கே என்ன கூட்டிகிட்டு போனார் அந்த இயக்குனர் இந்த சுரேஷ். நடிகர்கள்லாம் வந்தாச்சார், யாருமே கிடையாது சார். பிறகு நீங்கள் மட்டும் நான் நடிக்கணும் சார், கூட உங்கள் கூட நடிக்கிறதுக்கு ஒரு பையன் வந்திருக்காரு அப்படின்னார். அவர் தான் சக்தி ரித்விக். ஸோ எங்களுக்கு டைரக்டர் சுரேஷ்ட இது 2வது ப்ராஜெக்ட். அது ஒர்க் பண்ணும் பொழுது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, ஒருத்தர் நல்லவராக இருக்கார் அதனால அடுத்தவங்க கஷ்டத்துக்கு வந்து உதவி பண்ணலாம், ஒருத்தர் நல்லவராக இருக்கார் அதுக்காக ஒரு உங்கள் கூட படித்தவங்க வந்து உதவி பண்ணலாம், சுரேஷுங்கிற ஒரு படைப்பாளி நல்லவராக இருக்கிறதுனால மொத்த அறந்தாங்கி கிராமமே எங்களுக்கு உதவி செய்தது. இது இது ஏன்னா சில கிராமங்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு தடவை ஷூட்டிங் போயிட்டு வந்துட்டு அடுத்த தடவை அந்த ஏரியா ஃபிக்ஸ் பண்ணாத, அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துடுவானுங்க. இதைகளையெல்லாம் தாண்டி அந்த கிராமத்தை நேசித்து எந்த மண்ணில் நான் புரண்டு விளாண்டனோ அதே இடத்துல நான் மறுபடியும் படம் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு போனார் எறும்புங்கிற படத்தை ஷூட்டிங்க்கு. நாங்கள் மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்தேன், ரெடி ஆகிக்கிட்டு இருந்தேன் காஸ்டியூமெல்லாம் போட்டு. அந்த வீட்டில் இருக்கிற அம்மா, என்ன பக்கத்து தெருவில் ஒரே கூட்டமாக இருக்குது அப்படின்னு ஏன்ட்ட கேட்டாங்க. அம்மா தெரியலையம்மா, என்னன்னு தெரியலையம்மா, ஷூட்டிங் எடுக்காங்களாம். அப்புறம் நான் எதுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னே நான், இல்லை இல்லை நீங்களாம் நம்மளும் இல்லை அப்படின்னு. நானும் சக்தியும் கிட்டத்தட்ட அந்த கிராமத்தை அறந்தாங்கி கிராமத்தில் இருந்து அந்த அந்த கிராமத்துக்குள்ளேயே ஒருத்தங்க மாதிரியே ஆயிட்டோம் நாங்கள். இந்த படம் வந்து யூஸ்வலாக நடிகர்களுக்கு நல்ல வாய்ப்பு, நல்ல படங்கள் அமைகிறதுங்கிறது நல்ல படைப்பாளிகளுடைய கையில் போகும் பொழுது தான் அமையும். எந்த படைப்பாளி தன்னுடைய படைப்பை எப்படி சொல்லுவார், எப்படி செய்ய போகிறாருங்கிறது தெரியாது, அவுட்புட் வந்ததற்கு பிறகு தான் தெரியும். ஆனால் என்கிட்ட சுரேஷ் சொன்ன அடுத்த வினாடி நான் சொன்னேன், இந்த எறும்புங்கிற ப்ராஜெக்டில் இடம்பெறக்கூடிய ஒவ்வொரு கலைஞர்களும், எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும், மொத்த டீமில் இருக்கிற அத்தனை மெம்பர்ஸும் பாராட்டு பெறுவார்கள் அப்படின்னு. என்ன காரணம்னா, யாருமே ஈகோவே இல்லாமல் ஒர்க் பண்ண படம் எறும்பு. சுரேஷ் மட்டும்தான் எறும்பு, உண்மையான எறும்பு. அந்த ஒரு எறும்பு அத்தனை பேரையும் எறும்பாக மாற்றின படம் தான் இந்த எறும்பு. ஆனால் படம் எடுத்த காலம் இருக்குல்ல, அது வந்து யாருமே ஒரு மிகப்பெரிய எதிரிகள் கூட அப்படி அனுபவிக்கக்கூடாது. ஏன்னா கோவிட் முடிந்தும் முடியாமலும் இருக்கிற நேரத்தில் நாங்கள் துவங்கினோம், 2021 அந்த மிடில் அப்படி உள்ள என்ட்ரி கொடுத்தோம். அப்போ தான் சினிமா வேலைகள்லாம் லேசாக ஆரம்பிச்சிருக்காங்க, பையங்கள்லாம் ஆன்லைனில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நிறைய பொருள்கள் இப்போ ஷார்ட்டுக்கு தேவையான பொருள்லாம் கிடைக்காது சில இடங்கள்லாம். ஸோ அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஆர்ட்டு செட் அஸ்டண்ட்டு மேக்கப் அஸ்டண்ட்டு மேக்கப்பு எல்லா துறையிலையும் உதவியாளராக பணியாற்றிய ஒரே ஒருத்தர் இந்த படத்துடைய டைரக்டர் சுரேஷ். நம்ம சொல்கிற டைலாக்கை ஒரு தடவைக்கு 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும்டா. இல்லை அங்கிள், நீங்களாம் உடனே அடிச்சிடுறீங்களே. இல்லைடா, அது வந்து நாடக பயிற்சி இருந்தால் எளிது. நீங்கள் வந்து நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லி பார்க்கணும், அப்போ தான் ஈஸி. சரி அங்கிள் அப்படின்னு சக்தி கேட்டுக்கிட்டான். மரத்துக்கு பக்கத்தில் அவங்க அப்பா கண்ணாடியை பிடிச்சிக்கிட்டு இருக்கார், அவனுக்கு மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க.
23 மிஸ் அப்படின்னா யார்கிட்ட பேசுகிறான், தனியாக நின்றுட்டு 23 மிஸ்ஸுங்கிறான், மிஸ் மிஸ் என்னடா சொல்கிறான், அவன் தனியாக வேறு யார் கூட பேசிக்கிட்டு இருக்கானா, முன்னாடி இருக்கிறது அவங்க அப்பா, அவனுக்கு மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க, மேக்கப் போடுறவருடைய கையை அப்படி தட்டிட்டு மிஸ் அப்படின்னா, நான் சொன்னேன் யார்கிட்டடா போய் பேசுகிறான் அப்படின்னா, ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு ஷூட்டிங் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சக்தி, சச் அ ஒண்டர்ஃபுல் ஆக்டர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேகனாவுங்கிற பொண்ணு ரொம்ப பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில், பாட்டியாக நடித்தவங்க ஃபஸ்ட் கிளாஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, மோனிகா வந்து பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே சார் இன்னொருத்தருடைய பாதிப்பு இல்லாமல் செய்கிறதாங்க பிரமாதம். இப்போ எங்கள் மச்சான் எம்.எஸ். பாஸ்கர் ஆக்ட் பண்ணுறாரு, அவருடைய படம் மாதிரி இன்னொரு படம் இருக்கக்கூடாதுங்கிறதுல அவருடைய முயற்சி, அவருடைய உழைப்பு இருக்குல்ல, ஹேட்ஸ் ஆஃப் டு எம்.எஸ். பாஸ்கர். ஜார்ஜ் அண்ணா ஆக்ட் பண்ணுறாருன்னா அந்த தந்தையுடைய அந்த பாத்திரத்திற்கு என்னவோ அதை பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய உழைப்பு. ஸோ இந்த டீம் ஒண்டர்ஃபுல்லான டீம்.